ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தனாரவி அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது சிக்கன் பிரியாணி செய்யலாம். அதுக்காக 2.5 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். இது 15 பேருக்கு அளவு செய்யலாம். பிராய்லர் கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். 2.5 கேஜி சிக்கன், 2 கேஜி பாஸ்மதி அரிசி வச்சு செய்ய போகிறேன். இந்த சிக்கன் பிரியாணி 12 பேர் தாராளமாகவும் 15 பேர் அளவாகவும் சாப்பிடலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாம். இதுக்கு மசாலா தடவிக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் ஒன்றா கலக்கிக்கலாம். மசாலாலாம் ஒன்றா கலக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போது சிக்கனில் எடுத்து ஊற வச்சுக்கலாம். மசாலாவை நல்லா 4 பக்கமும் பிசிறி கொடுங்க. இது நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். சாப்பிட்றது நல்லா ஜூஸியாக இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இது மாதிரி மசாலா தடவி வைங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறி தயிர் சேர்க்கறதுனால நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி தடவி வச்சுட்டு செய்யுங்க. கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது மாதிரி ஊற வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து பிரியாணி செய்யலாம். பாஸ்மதி அரிசி 2 கேஜி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 7 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை முதல்ல ஊற வச்சுக்கலாம். சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாலே அரிசி ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். 400 கிராம் இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அஞ்சு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பைன் பேஸ்ட்டு அரைச்சி வந்துடலாம். இப்போது சிக்கன் பிரியாணி செய்யலாம். 1/2 கேஜி ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 6 பிரிஞ்சி இலை, 10 பட்டை, 20 லவங்கம், 10 ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா 3/4 பதம் வதங்கியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 10 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கி வரணும் எண்ணெயிலே வதக்கி கொடுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கியாச்சு. 6 பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம். வெங்காய தக்காளி வதங்கும் போதே கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் கறியில் சேர்த்துருக்கோம், அதனால் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கி வரணும் வெங்காய தக்காளி.
கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறியில் சேர்த்துருக்கோம், அதனால் கால் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். தக்காளி அதுங்கும் போதே 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. மொத்தமாக தயிர் 300 ml சேர்த்துக்கலாம். முதல்ல தயிர் கோழி ஊற வைக்கிறதுக்கு 100 ml சேர்த்துக்கணும். இப்போது 200 ml சேர்த்துருக்கேன். 3 கப் தயிர் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி வரட்டும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா மசாலா இது மாதிரி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. கோழி கறி சேர்த்துட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கறி வெந்து வந்துடுச்சு பாருங்கள், பாதி குக் ஆகிடுச்சு. மசாலாலே இது மாதிரி நல்லா வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த டம்ளரில் 7 டம்ளர் அரிசி எடுத்தோம். 10 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1:25 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மூடி வைக்கலாம், நல்லா கொதி வரட்டும். சிக்கனில் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வருது. இப்போது நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு இந்த டைம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது, இன்னும் 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க. இப்போது சிக்கன் வெந்துக்குதா செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பிட்டை வருது. இதுதான் சிக்கன் வெந்தது கடையாளம். இப்போது இதிலே சேர்த்துடலாம். இப்போது வடிகட்டிய அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு நல்லா கலக்கி கொடுங்க. அரிசி சேர்த்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சுற்றி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுங்க.
ஒரு முறை நல்லா கலக்கி விட்டு இப்போ மூடி வைக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கொதி வருது. ஒரு முறை கலக்கி கொடுங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து மேல் வரையும் கலக்கி கொடுங்க. ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அரிசி உடஞ்சிடும். ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சுற்றி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா நெய்யெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலக்கி கொடுக்கலாம். நல்லா அடியிலேருந்து மேல் வரி கலக்கி கொடுங்க. சாப்பாடு முக்காபாதம் வெந்து வந்துடுச்சு. இப்போ டம் கட்டிடலாம். நல்லா ஒரு முறை கலக்கி கொடுத்துட்டு அப்புறம் கட்டுங்க. பக்கத்து அடுப்பில் டம் கட்டியிருக்கேன். இதை சாப்பாடு தூக்கி வச்சுக்கலாம். அடுப்பில் டம் வச்சு எடுத்தாச்சு. இப்போது இது கால் மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும். டம் கட்டிவிட்டு அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குது பார்க்கலாம். சாப்பாடு சேர்த்து கால் மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குது பார்க்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது பரிமாறலாம். பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனாரவி அறுசுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.